திருநெல்வேலியில் எந்தவித முன் அறிவிப்புமின்றி குடியிருப்புகளை காலி செய்ய சொல்லி கட்டாயப்படுத்திய குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் மீனாட்சிபுரம் அண்ணாநகர் பகுதியில் உள்ள தாமிரபரணி நதிக்கரையில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 4 தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் முன் அறிவிப்பின்றி வீடுகளை காலி செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துவதாகவும் ரெட்டியார்பட்டி பகுதியில் அமைந்திருக்கும் குடியிருப்புகளில் தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் சலவை தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறிய அப்பகுதி மக்கள் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை கண்டித்து பூச்சி மருந்து மண்ணெண்ணை ஊற்றி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எதுவுமே கொடுக்கல, திடீர்னு வந்து வேனை கொண்டு வந்துட்டு நீங்க வாங்க, இங்க இருந்து நாங்க வீட்டை காட்டுறோம் அதை காட்டுறோம், நீங்க கூப்பிட்ட இடத்துக்கு இங்க இருந்து போங்கன்னு சொல்றாங்க. போக முடியுமா சார்? அப்படி பிள்ளைங்களை படிப்பை விட்டுட்டு போக முடியுமா, இல்ல இந்த ஏரியா விட்டுட்டு போக முடியுமா? சலவை தொழிலாளர்களுக்கு அவங்க என்ன சார் அவங்களால இது பண்ணி கொடுக்க முடியும்? ஆறு இருந்தா மட்டும்தான் அதுக்கு உண்டான வாழ்வாதாரமே, அது மட்டும்தான். எங்களுக்கு தாமிரபரணி ஆரை வச்சுதான் பொழைப்பு, மொத்தத்துல ஆடு மாடுகள் தான் நிறைய பேர் நாங்க வச்சிருக்கோம்.